Hello friends, welcome to Myma Creative. இன்னைக்கு நம்ம சேனல்ல வயர் கூடையில மீதி ஆகிற வயரை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லா ஒரு ஃப்ளவர் பண்ண போறோம் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம வயர் கூடையில டெக்கரேஷன் பண்றதுக்கும் வீட்ல எல்லாம் நம்ம டெக்கரேட் பண்றதுக்காகவும் குழந்தைங்களோட ஹேர் பேண்டு கிளிப்பு இதிலெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இது நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு 4 அடியில் ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 அடி நான் இந்த ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக ஒரு ஃப்ளவர் போட போகிறேன், அதுக்காக எனக்கு 4 அடி இருந்தால் போதும். நீங்கள் கொஞ்சம் இந்த சைஸை விட நமக்கு கொஞ்சம் ஃப்ளவர் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5 அடி கூட வச்சு யூஸ் வெட்டி வச்சுக்கலாம். எப்படி போடுறதுனா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரோட இது மேல் பக்கமாக சைனிங்காக இருக்கும். இந்த பக்கத்தை எடுக்காமல் இப்படி பேக் சைடில் திருப்பி இந்த மாதிரி மடிப்பாக வரும். இந்த பக்கத்தை நம்ம கையில் வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரிங் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துக்கணும். ஒரு 5 சுற்று நம்ம இப்படி சுற்றிக்கலாம். இப்படி 5 சுற்றுக்கள் நம்ம சுற்றிட்டோம். இப்போ நம்ம விரலை வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு இப்படி ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். கிடைக்குங்களா? இப்போ இந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. லூஸ் விட்டோம்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஒயரை நம்ம மடக்கின மாதிரியே இப்படி உள் சைடில் விட்டு வெளியில் எடுத்துடணும். நம்ம இப்படி உள்ளே விட்டு எடுக்கும்போதும் இப்படி திரும்பின பக்கம்தான் நமக்கு வரணும். இப்படியே நம்ம சுற்றி எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஹோல்ஸில் விட்டு வெளியில் எடுத்துடலாம். நெருக்கமாக சுற்றிக்கிங்க. அதே டைமில் ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த ரிங் வந்து நமக்கு கலண்டரும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி இப்படியே சுற்ற வேண்டியது தான். ஒயர் வந்து திரும்பின பக்கமே தான் வச்சு சுற்றணும். இப்படி தான் இருக்கணும் ஒயரு. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது இந்த ரிங் ஃபுல்லாகவே நம்ம இப்படி திரும்பி தான் சுற்றணும். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் சுற்றிட்டே வந்துட்டேன். இதே மாதிரி தான் இந்த ஒயர் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம நெருக்கமாக சுற்றிக்கிட்டு வாங்க. இனி வந்து நல்லா டைட்டாக இழுத்து சுற்றிக்கலாம். அப்போ தான் பூ பார்க்குறக்கு நல்லா அழகாக வரும். நல்லா டைட்டாக இழுத்து சுற்றிக்கிங்க.
வயர் நான் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் ஒயர் விட்டுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மணிகள் வந்து கடையில் கிடைக்குது, நம்ம இதை வாங்கி இந்த ஒயரில் இப்படி விட்டு இப்படி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இந்த ஒயரை நம்ம இதில் உள்பக்கமாக இப்படி சொருகி விட்டுக்கணும். நம்ம டைட்டாக சொருகினதுனால கொஞ்சம் நமக்கு சொருகிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம நல்லா சொருகி விட்டுக்கணும். நம்ம இதை சொருகி விட்டுக்கலாம். இந்த ஒயரை நம்ம சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நான் இந்த ஃப்ளவர் வந்து கூடையில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன், அதனால் இதை நம்ம வந்து கூடையில் கட்டணும், அதுக்காக நான் இதை வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேங்க. நீங்கள் இது தேவைப்படலை இல்லை வீட்டில் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு வீட்டில் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃப்ளவர்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.